ஹைதராபாத்தில் இருந்து பிரதமர் மோடி தனி விமானத்தில் சென்னை வந்த நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின், ஆளுநர் ஆர் என் ரவி, அமைச்சர்கள், பாஜக அதிமுக நிர்வாகிகள்னு பலர் அவரை வரவேற்றாங்க. ஆனா பாஜகவோட மாநில தலைவரான அண்ணாமலை பிரதமர் மோடியை வரவேற்ற நிகழ்வுல பங்கேற்கல. கடந்த காலங்களில் பிரதமர் மோடி சென்னை வரும்போதெல்லாம் அண்ணாமலை முதல் ஆளாக நிற்பாரு. அண்மையில பிரதமர் மோடி திண்டுக்கல் வந்தபோது பிரதமரோடு சுமார் ஒரு மணி நேரம் காரிலையும் அவர் பயணம் செஞ்சாரு. ஆனா இப்போ பிரதமர் மோடி தமிழகம் வந்திருக்கும் நிலையில அவரை வரவேற்க அண்ணாமலை செல்லவில்லை. சென்னை விமான நிலைய பன்னாட்டு முனையம் திறப்பு விழா, சென்னை கோவை வந்தே பாரத் ரயில் தொடக்க விழா உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி பிற்பகல் ஹைதராபாத்திலிருந்து சென்னை வந்தடைந்தார். பிரதமர் மோடியை வரவேற்பதற்காக பலத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. தமிழ்நாடு அரசு சார்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின், ஆளுநர் ஆர் என் ரவி, அமைச்சர்கள் என பலரும் மோடியை வரவேற்றாங்க. எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரும் வரவேற்றாங்க. தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை சென்னையில் இல்லாததால அவர் பிரதமர் மோடியை வரவேற்கும் நிகழ்ச்சியில பங்கேற்கல. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தற்போது டெல்லியில இருக்காரு. கர்நாடகா மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான இணை பொறுப்பாளராக அண்ணாமலை நியமிக்கப்பட்டிருப்பதால கடந்த சில நாட்களாக கர்நாடகாவுக்கு அதிகமாக சென்று வராரு அண்ணாமலை. இந்த நிலையில தற்போது கர்நாடகாவில பாஜக வேட்பாளர் பட்டியல் தயாரிப்பு பணிகள் நடைபெற்று வருது. பெங்களூர் புறநகர்ல உள்ள ஒரு ஹோட்டல்ல பாஜக ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. அதுல வேட்பாளர்கள் பட்டியல் வரைவு தயாரிக்கப்பட்டிருக்கு. கர்நாடகா சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களின் பட்டியலை இறுதி செய்ய தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை டெல்லி போயிருக்காரு. இதனாலதான் தற்போது பிரதமர் மோடியின் தமிழ்நாடு வருகையின் போது அண்ணாமலையால வர முடியலையா. தன்னோட தமிழ்நாடு பயணத்தின் ஒரு பகுதியாக பிரதமர் மோடி நீலகிரி செல்ல இருக்காரு. அங்கு ஆஸ்கார் விருது வென்ற தி எலிஃபென்ட் விஸ்பரர்ஸ் ஆவண படத்தில் நடித்த தம்பதியான பொம்மன் பெல்லி ஆகியோரை சந்திக்கவிருக்காரு. டெல்லியிலிருந்து இன்று இரவு அல்லது நாளை காலைக்குள்ள அண்ணாமலை தமிழ்நாட்டுக்கு திரும்பினால் பிரதமர் மோடியை நீலகிரியில சந்திக்க கூடும்னு கூறப்படுது. அண்மையில சென்னை வந்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல அண்ணாமலை சந்திக்கல. அதன் பிறகு வந்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் வரவேற்கவோ அவர் பங்கேற்ற நிகழ்ச்சிகளுக்கோ அண்ணாமலை செல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு சென்னை விமான நிலையத்துல நிர்மலா சீதாராமன் டெல்லி புறப்படுவதற்கு சற்று முன்பாகத்தான் அவரை அண்ணாமலை சந்தித்து பேசினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில பிரதமரை அண்ணாமலை வரவேற்க செல்லாததற்கு பின்னாடி வேற ஏது காரணங்கள் இருக்குமோன்னு சமூக வலைதளங்கள்ல பல கருத்துகள் உலா வந்துட்டு இருக்கு.